தெரியவில்லையா உனக்கு? நான் தான் சூடப்படாமல் கடந்த இந்த சுந்தர ரோஜாவை தேடி ஓடி வந்த தேவராஜன். இந்திரன் என் பெயர். இந்திரன்? ஆமாம், அமர தலைவன், ஐராவத முடையோன். அக்கிரமக்காரன்! அடப்பாவி, அழியாத என் கற்பை அழித்து விட்டாயே! அபலைகளின் கற்பை சூறையாடுவதுதான் அமரர்கோனுக்கு கழகம். நீதான் தேவாதி தேவனோ வீராதி வீரனோ? ஐயோ, நான் ஏமாந்து கணவனை போல் வேஷம் போட்டு என்னை ஏமாற்றி விட்டான் இந்த காதலன். அட கடவுளே, கற்பரசியை ஏமாற்ற வந்த இந்த கபட நாடகதாரியின் வேஷம் உன் கண்களுக்கும் தெரியவில்லையா? கற்பரசியான உன் கண்ணுக்கே தெரியாத போல் வேறு எவர் கண்ணுக்குத்தான் தெரியும்? போனதெல்லாம் போகட்டும், உங்களுடையே இப்படி வா. மறுபடியுமா? அட மகாபாதகா, அடுக்குமா இந்த அக்கிரமம்? என்ன சார் இது? இந்த அம்மா ஒத்திகளையும் சுயம் பேசுறாங்க, இதெல்லாம் பாடத்திலேயே இல்லையே சார். நீங்க வாங்க சார். உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு இந்த நாடகமே பிடிக்கல. அகல்யா வேஷம் என்னால போட முடியாது. அப்போ ஒண்ணு செய்ய, முனிவர் வேஷம் நீ போட்டுக்க, அகல்யா வேஷம் நான் போட்டுக்கிறேன். ஜனங்க தியேட்டர்ல என்ன போடுவாங்க தெரியுமில்ல? அது நீ சொல்லித்தான் தெரியணுமா? சரி லீலா, இந்த அகல்யா நாடகத்தை இதோட நிறுத்திடுவோம். வேற புது நாடகம் நடத்துவோம். என்ன நாடகம்? ஆசிய நாடகம் நடத்துவோம். படுக்க புரட்சி நாடகம் எல்லாம் எடுத்து வைக்கடா.